பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீநகரில் பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்க அதிக அளவில் குவிந்துள்ளனர். கடைகள் நிறைந்திருக்கும் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் எங்கு திரும்பினாலும் மக்கள் கூட்டமாகவே காணப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றிற்கு பிறகு கொண்டாடப்படும் பொங்கல் என்பதால் இந்த முறை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் புத்தாடைகளை வாங்கி வருகின்றனர். இந்த ஆண்டு வியாபாரம் சிறப்பாக உள்ளது என்று அங்குள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போதுமான அளவில் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். விசாரணையை தீவிரப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட நபர்களை விரைவில் அடையாளம் கண்டு கைது செய்வதற்காகவும் வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி டோக்கன் பெற்ற ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வாகன சான்றிதழ் மதுரை விளாச்சேரி கால்நடை மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. இதற்கான சான்றுகளை பெற்றால்தான் ஜல்லிக்கட்டு அன்று இறுதிக்கட்ட பரிசோதனைக்கு செல்லும்போது காளைகளை வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்க முடியும் என்று மாவட்ட நிர்வாகம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அனுமதி டோக்கன் பெற்றவர்களுக்கு திருப்பரங்குன்றம் விளாச்சேரி கால்நடை மருத்துவமனையில் அனுமதி டோக்கன்களை சமர்ப்பித்து ஜல்லிக்கட்டு காளைகளை ஏற்றிச் செல்லும் வாகன தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஓசூர் மாநகராட்சி பகுதியில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் திமுக தொண்டர்கள் விழா முடியும் முன்பாக கட்டி வைத்த கரும்புகளை முந்தி அடித்துக் கொண்டு பிடுங்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்தித்திரி பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் பொங்கல் பானையை வைத்து செங்கரும்புகளையும் கட்டி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் தாமதமாக வந்ததால் மதியம் ஒரு மணிக்கு பொங்கல் விழா ஆரம்பிக்கப்பட்டு பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கியவுடன் விழா மேடைக்கு சென்றனர். காத்திருந்த திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் செங்கரும்புகளை போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விழுப்புரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வலம் வரும் மர்ம கும்பலால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள கம்பநகர், தேவநாத சுவாமி நகர், ஆசிரியர் நகர், கேஆர்ஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நள்ளிரவு நேரத்தில் 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் கையில் கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் வீடுகளில் ஏறி குதித்து பொருட்களை திருடிச் செல்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் சிசிடிவி ஆதாரங்களுடன் போலீசில் புகார் அளித்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. போட்டியில் 300 மாடுபிடி வீரர்களும் 600 காளைகளும் பங்கேற்க உள்ளன. போட்டி நடைபெறும் பகுதியில் இருபுறமும் பாதுகாப்பு கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. போட்டியை பார்வையிடுவதற்காக மதுரை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என்பதால் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று அவசரகால மருத்துவ தேவைக்காக 10 மருத்துவக் குழுக்களும் 108 அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் தீயணைப்புத்துறை வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை கொளத்தூரில் இஸ்லாமிய பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கொளத்தூர் வாசுதேவன் தெரு பகுதியில் உள்ள தாஜா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Thank you.
55 வயதான அன்பழகன் என்பவர் கடைவீதி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக இரண்டு லாரிகளுக்கு நடுவே அவர் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து பொதுமக்கள் கூச்சலிடவே இரண்டு லாரிகளும் நிறுத்தப்பட்டு அன்பழகன் மீட்கப்பட்டார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடைகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமடைந்தன. திருப்பூர் கல்லூரி சாலையில் தனியார் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் அதன் முதல் தளத்தில் இருந்து கரும்புகை வந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதியினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். அதற்குள் தொழிற்சாலை முழுவதும் தீ பரவியதால் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த ஆடைகள் முழுவதும் எரிந்து சேதமாகின. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். யமனேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை பரமக்குடி பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு நிறுத்திவிட்டு சாலையை கடக்க முயற்சித்துள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த ரங்கராஜன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதி சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கலை ஒட்டி நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் இன்று மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்தியது காண்போரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள வாடிவாசலில் இருந்து ஒரு சிறுவன் ஜல்லிக்கட்டு காளை போல வெளியே வந்தபோது அங்கு சூழ்ந்து நின்ற பிற சிறுவர்கள் காளையர்களைப் போல செயல்பட்டு அதனை அடக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு நடத்தினர். மற்றொரு சிறுவன் அதனை வர்ணனை செய்தது தத்ரூபமான ஜல்லிக்கட்டை நினைவுபடுத்தியது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள பாலை நில மரபணு பூங்காவில் தோட்டக்கலை மலர் மற்றும் காய்கறி கண்காட்சி தொடங்கியுள்ளது. கீழக்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பாலை நில மரபணு பூங்காவில் இக்கண்காட்சி நடைபெறுகிறது. ஜெஃப்ரா, கார்னேசன், ஆர்கிட், ஆந்தோரியம், ஆஸ்டர் உள்ளிட்ட 30 வகையான அரிய ரகங்களில் சுமார் 50,000 மலர் கண்காட்சியை அழகுபடுத்துகின்றன. மேலும் சேனைக்கிழங்கு, பூசணிக்காய், பாகற்காய், மிளகாய் போன்ற காய்கறிகளால் மயில், கோழி, கங்காரு போன்ற உருவங்கள் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை காண்போரை வெகுவாக கவர்கின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கிராமப்பகுதிக்குள் நுழைந்து காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. சாணமாவு வனப்பகுதியில் இருந்து 3 காட்டு யானைகளும் போடூர் பள்ளம் வனப்பகுதியில் இருந்து ஒற்றை யானையும் வெளியேறி நாயக்கனப்பள்ளிக்குள் ஊடுருவின. அங்குள்ள விவசாய நிலங்களுக்குள் அவை சென்றதால் பயிர்கள் சேதம் அடைந்தன. இதேபோல் சினகிரிப்பள்ளி, பி கொத்தப்பள்ளி சுற்றுப்புற பகுதிகளில் விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து பயிர்களை தின்றும் காளால் மிதித்தும் இந்த காட்டு யானைகள் சேதப்படுத்துகின்றன. ஓசூர் சாணமாவு வனப்பகுதியில் தற்போது 4 காட்டு யானைகளும் சுற்றி திரிவதால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இவற்றை காட்டுக்குள் விரட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே உள்ள கல்லட்டி மலைப்பாதையில் வனத்துறை சோதனை சாவடி பகுதி நடனமாடியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இரவு நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று கல்லட்டி வனத்துறை சோதனை சாவடி பகுதிக்கு சாலையில் உலா வந்துள்ளது. அப்போது அங்கிருந்த ஒரு நாய் குறைத்ததால் சிறுத்தை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. இதனால் சந்தேகமடைந்த வனத்துறையினர் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது சோதனை சாவடி பகுதிக்கு சிறுத்தை நடமாடியது தெரிய வந்தது. இதனால் சோதனை சாவடியில் பணிபுரியும் வனத்துறை ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனா்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையின் போது புதுமண தம்பதியருக்கு சீராக வழங்கப்படும் பித்தளை பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. கோட்டாரில் உள்ள பாத்திர கடைகளில் செம்புப்பானை, பித்தளப்பானை, குத்துவிளக்கு போன்ற சீர்வரிசை பொருட்களை பலரும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதனால் அங்குள்ள பாத்திர கடைகளில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. வெளியூர்களில் இருந்தும் உள்ளூரில் செய்யப்பட்ட பொருட்களும் நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள பாத்திர கடைகளில் விற்பனைக்காக குவிந்துள்ளன. திருமணமான புதுமண தம்பதியர்களுக்கு தலைப்பொங்கலின் போது சீர்வரிசை பொருட்களை வழங்குவது பாரம்பரிய நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்த சீர்வரிசை பொருட்களில் பித்தளை பாத்திரங்கள் மிக முக்கியமானவையாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பொங்கல் சீர்வரிசை வந்து ரொம்ப ஃபேமஸாக கொடுப்பாங்க. இங்கே உள்ள புது தம்பதியர்களுக்கு இங்கே வந்து செம்புப்பானை வந்து நம்மளே இங்கே தயாரிக்கிறதுனால இந்த இடத்துல செம்புப்பானை, பித்தளைப்பானை, அதுக்கு சுடல்தட்டு, மணி, மண்பட்டி ஸ்டாண்டு, பறை, மரக்காய் எல்லாமே ரொம்ப அதிகமாக போகும். முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை நல்லா போகும்னு நாங்கள் ரெடி பண்ணி சாதனங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். வியாபாரங்களும் பரவாயில்ல. பொங்கலுக்கு படி கொடுக்கறதுக்காக அது வந்து பொருள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்ல விலைக்கு தர்றாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு சீரச சாமான்கள் எடுத்து நல்ல கடை. என்ன பானை, செம்பு பானை, பித்தளை பானை, தட்டு, ஆப்பை, ஒரு பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்குங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 கிலோ வெள்ளி ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர். புதுப்பேட்டை பகுதியில் தனியாக வசித்து வரும் ரியாஸ் என்பவரின் வீட்டிற்குள் முகமூடி அணிந்த 3 பேர் புகுந்ததுடன் ரியாஸை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்த தங்க நகைகள், வெள்ளி மற்றும் 400,000 ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர். இதேபோல் அந்த 3 பேரும் மற்றொரு வீட்டின் கதவையும் உடைத்து திருட முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.